வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா லென் பேசுறேன் எப்பயுமே என் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அது எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு வந்துட்டு அது ஒரு தலையாய கடமையா வச்சிருக்கேன் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகளே இன்னைக்கு நான் என் ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரு டிப் சொல்லிக் கொடுத்தேன் ஒரு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் பேசுவேன் மத்தியானத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ப நான் சொன்னேன் अश्विन काल ईविंग वरीक उ हार्ड वर्क रोम मुख्यमंत्री मनि वाक आना अड वर्कमे ना भयंरमा उमें अद कद कना यार स्मार्ट वर्क पड़ो अंत्यम कुछ नरीस कुड़पा अब ना सर रोम व्यसमेंटिया காலையில கிளினிக் வந்து உட்கார்ந்தா ஈவினிங் வரைக்கும் அப்படியே செக் மாடு மாதிரி உட்கார்ந்து அப்படியே பயங்கர சின்சியரா ஹார்ட் வர்க் பண்ணிட்டே இருப்பேன் நீ வந்துட்டு ஆல்வேஸ் டு ஸ்மார்ட் வர்க் ஹார்ட் வர்க் பண்ணணும் தேவையில்லை நீ இவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப் அனுபவிச்சுட்டு அதாவது என் வாழ்க்கையில ஒரே லட்சியம் வந்து நான் வந்துட்டு கரெக்டா இருக்கணும் நான் என் வேலையில யாரும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது நான் பயங்கரமா உழைக்கணும் அப்புறம் அதுக்கு அந்த ஈவினிங் முடிஞ்சோடே போய் சாப்பிடணும் தூங்கணும் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும் ஸ்கூல் போற பிள்ளைகளே பாருங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ்லாம் நான் வந்து ஸ்கூல் போகணும் கரெக்டா போய் அப்பா அம்மாக்கு நல்ல பேர் எடுக்கணும் நான் வந்துட்டு எந்த பக்கமும் திரும்பக்கூடாது நான் போய் படிக்கணும் இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும் ஆனா அவங்க லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்களா தரவா வாழ்க்கைய அனுபவிச்சிருப்பாங்க ஆனா கிடையவே கிடையாது आना लास्ट बेंचेस ना पड़पांग पड़ी ताँ स्रिचा और एंजॉय पड़पा और जालिया और विपा अंकी ना अनुभवी कटा क्लिनिक स्टाफ सुटे इवे हार्ड वर्क पड़मो डू स्मार्ट वर्क और जेसीपी वी कल तूक नम्बल अल तूक नगत वे हार्ड वर्क स्मार्ट वर्क विद्यास ना इकूट क्लिनिक स्टाफ एल्में अतम वो डांस कामटीशन वे लाइफ कंपा ना डी क्लिनिक मुड़े और जूबा पर्कअट पड़ी ना फिटने पड़े पिने काल सी उड़क भयंकर उड़क्रा नईट टयार्डा मैम अब तूंगा ना सर उल्दी सन्ोषमा तूंग அப்புறம் சம்பளத்து கூட போய் அப்பா மாட்ட குடுக்குறது ஆனா நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா அந்த எண்ட் ஆஃப் தி டே அந்த நாளை நீங்க அனுபவிச்சிங்களா உங்களுக்காண்டி சிரிச்சிங்களா என்ஜாய் பண்ணீங்களா இப்ப பால்கோவாலா ஏன் கூட இருக்கா ஏ ரூம்ல சோ எப்படினா ஒரு நல்ல சிரிக்க வச்சிருவேன் ஒரு என்ஜாய் பண்றா ஜாலியா ஒரு சலிப்பா அப்படி போக விட மாட்டேன் ஆனா இந்த குழந்தைகளா பாத்தீங்கன்னா அவங்க அந்த டேவை என்ஜாய் பண்றதே இல்ல இது இந்த தொழில் இல்ல ஒரு டீச்சரா இருப்பாங்க காலையில பிள்ளைகளுக்கு எல்லாம் சமைச்சு வச்சிட்டு 5 மணிக்கு எந்திரச்சு உட்கார்ந்து எல்லாம் பண்ணி வச்சிட்டு வேலைக்கு போவாங்க ஸ்கூல்ல ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க ஈவினிங் வருவாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சமைச்சு எல்லாம் கொடுப்பாங்க ஹோம்வொர்க் சொல்லி கொடுப்பாங்க படிக்கப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க அவங்க அந்த டேல அவங்களுக்கான எதுவே பண்ணிருக்க மாட்டாங்க சோ நீங்க கண்டிப்பா எல்லாரும் உழைக்கிறோம் நம்ம எல்லாரும் உழைக்கிறதுக்காக தான் இருக்கோம் அந்த உழைப்பை எவ்வளவு ஸ்மார்ட்டா ஆக்குறோம் எவ்வளவு ஹாப்பியா ஆக்குறோம் அதை எப்படி வித்தியாசமா திங்க் பண்றோம் எவ்வளவு நம்ம வேலைய சிம்பிளிஃபைடா பண்ணிக்கிறோம் சமைக்கிறதுனா கூட அந்த சமையல் வேலையை எப்படி சிம்பிளா பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் डेली 100 தடவை நான் சொல்லிக்கிட்டேன் ஹார்ட் வர்க் பண்ண கூடாது ஆஷா ஸ்மார்ட் வர்க் பண்ணு ஹார்ட் டோன்ட் டு ஹார்ட் வர்க் டு ஸ்மார்ட் வர்க் டோன்ட் டு ஹார்ட் வர்க் டு ஸ்மார்ட் வர்க் ஸ்மார்ட் வர்க் பண்றவங்க முதலாளியா இருப்பாங்க நாலு பேருக்கு சம்பளம் குடுக்குற மாதிரி இருப்பாங்க ஹார்ட் வர்க் பண்றவங்க என்னைக்குமே வாங்குற மாதிரி இருப்போம் அப்படின்றது மனசுல 100 தடவை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்ததோட விளைவு ஒரு ஒரு டிஃபரன்ஸ் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து படிக்கிறதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கிறதுல இருந்து ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன் இதே என் குழந்தைகளுக்கு நான் சொன்னேன் हार्ड वर्क स्मार्ट वर्क नूर दिनसरी निश्चय इन सन्ोषमा नम कंपा उन्दोषमा उ अंदर अनुभवी वाद उ ओके लव यू ऑल नंबर